அழகிலா விளையாட்டுடைய அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அருட்கொடையாய் அமைத்து சமைத்து கொடுத்திருக்கின்ற அகிலங்கள் யாவிலும் திரண்டெழுந்து வாழ்ந்திருக்கின்ற எண்ணிலடங்காத உயிரினங்கள் உலகில் பிறந்து உழன்று படிப்படியாக வளர்ந்து பண்பாடு என்கின்ற நிலை அடைகிறார்கள். பண்பட்ட நிலைதான் மனிதனுடைய முழுமையான நிலை. இந்த பண்பாட்டிலேயே தலை சிறந்த முழுமையான முதிர்ச்சி பெற்றிருக்கின்ற நிலை என்னவென்று கேட்டால், எண்ணிலடங்காத பல்வேறு பண்பாட்டு மையங்கள் உலகங்களிலே பல்வேறு ஆற்றங்கரைகளிலே தோன்றின, அவை துவண்டன, பல மாண்டன, பல இன்னும் எழுச்சி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆய்வுகளில் அவர்கள் கனிமங்களை கண்டறிதல், உறைவிடம் அமைத்தல், தொழில்நுட்பம் சமைத்தல், அறிவியலிலே தோய்ந்திருத்தல், அரும்பொருளும் அறிவு பெறுதல், மொழியிலே வளர்ச்சி பெறுதல் என்று வளர்ச்சிக்குண்டான அடையாளங்களை எண்ணிலடங்காதவையாக பட்டியலிட்டுச் சென்றார்கள். என்றாலும் தன்னையும் இந்த உலகத்தையும் இந்த இரண்டையும் இணைத்து அறியச் செய்கின்ற அறிவையும் வழங்கிய முழுமுதற் பொருளை யார் இன்னார் என்று உணர்கிறார்களோ அவர்கள்தான் பண்பட்டவர்கள். பண்பாட்டினுடைய முழுமை தனக்கு உள்ளேயும் வெளியேயும் காண்கின்ற பொருள்களெல்லாம் கறந்து உரைகின்ற அந்த முழுமுதற் பொருளை அறிகின்ற கருத்தும் திறனும் தான் பண்பாட்டுக்குரிய இலச்சினை என்று பெரியவர்கள் பகர்வதுண்டு. அந்த அடிப்படையில் உலகத்தில் எத்தனையோ அறிவுத்திறங்கள் எல்லாம் எங்கெங்கோ பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாலும் நம்முடைய நாடு நாம் பிறந்திருக்கின்ற இந்த தனிப்பெரும் பழமையும் பெருமையும் சேர்ந்து ஒரு பொலிவுடன் பீடுடன் இன்னும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் தகர்க்க வேண்டும் என்றினாலும் இன்னும் உள்ளேயே இருந்து உடலுக்குள்ளே உரைகின்ற நோய் போலே இங்கே வாழ்ந்து கொண்டு தகர்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் தருப்பெரும் பெருமை மாறாமல் தன்னுடைய கேடிலி மாசிலி கழிவிலி என்று இருக்கின்ற அருட்பெரும் தன்மைகளெல்லாம் எள்ளளவும் குறையாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடு. ஏனென்றால் இதுதான் பரம்பொருளை அடிப்படை தத்துவத்தை அனைத்திற்கும் மூல முதற் கிழங்கை அறிய வேண்டும், அறிவதிலே முனைய வேண்டும், அடைய வேண்டும், அந்த அறிவினை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும், அடைவிக்க வேண்டும் என்கிற ஆர்வலர்களும் கருத்திலே சிறந்திருக்கின்ற கோமான்களும் செம்மகன்களும் வாழ்ந்திருக்கின்ற திறம்படைத்த நாடு. அந்த அடிப்படையில் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய தெளிவு எப்படி என்றால் ஆள் தெளிவு நுண்தெளிவு. ஒவ்வொரு பொருளையும் நுண்மையான முறையிலே பார்த்தல், அந்த நுட்பமான ஒவ்வொரு பொருளையும் ஆழமாக கண்டறிதல் என்று தனிப்பெரும் பெருமைகள் உண்டு. புறத்தினாலே காண்கின்ற பொருளினுடைய உட்பொருளை அறிவது விஞ்ஞானம் என்றால் ஆள் பொருளை ஊனக்கண்களுக்கு எட்டிய பொருள் எப்படி, அந்த அறிவை பெற்றிராதவனுக்கு, அதாவது ஒரு குழந்தையும் ஒரு பொருளை பார்க்கிறது, ஒரு அறிவுடையவனும் அந்த பொருளை பார்க்கிறான். குழந்தையினுடைய கண்ணுக்கு பொருள் இலக்காகிறது, ஆனால் அறிந்தவனுக்கு அந்த பொருளுடைய தன்மை இலக்காகிறது அல்லவா. அறிவியலாலே ஒரு பொருளுடைய ஆழத்தை அறிகிறோம், அதை காட்டிலும் உட்கடக்கையில் இருக்கின்ற பேராழத்தை அறிவதற்குத்தான் மெய்ஞானம் என்று வைத்திருக்கிறார்கள். அது உட்புலனாலே உட்கண்ணாலே அறிய வேண்டியது. ஆக இந்த ஆழ்ந்த அறிவையும் ஒரு நுண்ணிய தெளிவையும் படைத்திருக்கின்ற நாடு நம் நாடு. இது என்ன அவர்கள் கண்டறிந்தார்கள் என்றால் அறுபொருள் என்று சொல்வார்கள். இந்த அறுபொருளையும் கண்டறிந்தார்கள். அதுதான் வாழ்வியலுக்கு அடிப்படை நெறி. அதனுடைய தோற்றத்திலே பரவேறு சிதறல்களாக அமைந்தவைதான் இன்று காணப்படுகின்ற கருத்து கருவூலங்களும், இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆய்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணிலடங்காத அளவைகளும் கல்வியல் முறைகள் எல்லாம் அதற்குள்ளே இருந்து பிறந்தவைதான். அவற்றை வினைச்சுழல், பிறந்தும் வளர்ந்தும் உழன்றும் மாறி மாறி தோல் மாறி பிறந்து கொண்டிருக்கின்ற இவன் இந்த சூழ்வினையின் ஆழ்வுகளிலிருந்து விடுபட்டு எங்கனம் கரை சேர்வான் என்பது வினைச்சுழல் ஆய்வு. இந்த வினைச்சுழலை முடித்துக்கொண்டு மனிதன் தெளிவான முழுமையான உண்மையான நிலை அடைய வேண்டும் என்பது வீடு ஆய்வு. இந்த வீடை அடைவதற்கும் வினைச்சூழலை தகர்ப்பதற்கும் எந்த வழிபட்டு இவன் செல்ல வேண்டும் என்பது வழிபாட்டு ஆய்வு. இவற்றையெல்லாம் நமக்கு தருவதற்காக நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அருளாளர்கள் என்பது நான்காவது ஆய்வு. இந்த அருளாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற வாழ்வியல் ஒழுங்கு அல்லது முறைமை என்கிற அறம் ஐந்தாவது ஆய்வு. இந்த அறத்தை நாம் அடைவதற்கு சாஸ்திரங்களின் மூலமாகவும் பெரியோரை பணிதல் மூலமாகவும் உள்ளிலை ஆய்வு மூலமாகவும் ஒழுக்கத்தின் மூலமாகவும் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெளிவது அறிவு நிலை ஆய்வு. வினைச்சுழலும் வீடும் வழிபாடும் அருளாளரும் அருளும் அவர் சார்ந்த அறமும் அந்த அறமுறைக்கும் அறிவு நிலையும் என்று இந்த ஆறையும் உலகத்திற்கு உணர்த்தி இன்று உலகமெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறது. அக்காலத்திலே அறம் என்றால் என்ன என்பதை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை.
நெறி என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. இப்பொழுது எங்களுக்கு நெறி வேண்டும். விஞ்ஞானத்திலே அனைத்தையும் கண்டுபிடித்துவிட்டு அடிப்படை வாழ்விற்கு உள்ள அமைதிக்கும் உலகத்தின் நன்மைக்கும் தேவையாயிருக்கின்ற வழிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளை எல்லாம் இழந்துவிட்டு இங்கு எங்களுக்கு அமைதி தேவை, இப்பொழுது நெறி தேவை, ஒழுங்கு தேவை, அறிவியலின் ஆழம் தேவை என்றெல்லாம் அவர்கள் திக்கு தெரியாத காட்டிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் தெரிந்த செய்தி. இந்த ஆறையும் உணர்த்தியவர்கள் அவர்கள்தான். எதனாலே உணர்த்தினார்கள்? இந்த அறுபொருளையும் உணர்த்தக்கூடிய எம்பெருமானை உணர்வதன் மூலம் இவற்றை நாம் பெற முடியும் என்று உணர்த்தினார்கள். எப்படி? நாம் உண்ணுகின்ற பொருள்கள் எல்லாம் ஊட்டப் பொருள்கள் இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய உடலுக்கு வலு சேர்க்கின்ற கனிமங்களும் தனிமங்களும் நலமங்களுமாய் இருக்கின்ற எண்ணிலடங்காத பொருள்கள் நம்முடைய உண்ணும் பொருளே இருப்பதை பார்க்கிறோம். இது யாருக்கு தெரியும்? புறப்பொருளுடைய வடிவமும் சுவையும் தெரியவே தவிர நம்முடைய உடலிலே என்ன இருக்கிறது, எது குறைந்திருக்கிறது, அதுக்கு எப்பொருளிலே அது நிறைவு இருக்கிறது, எதை உண்டால் எப்படி உண்டால் தீரும் என்பது அறிவியல் வல்லாருக்கே தெரியும். அதுபோல எங்கும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் எந்தெந்த பொருளிலே இருக்கிறான், எவ்வண்ணம் இருக்கிறான், எப்படி அவனை பெறலாம் என்று நிறையும் குறையும் சீரும் நலமும் பொருளும் அறிய வல்லக்கூடிய அறிஞர்களாயிருக்கின்ற பெருமக்கள் எம்பெருமானுடைய இரண்டு தன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று தானான தன்மை, தனித்த தன்மை. இரண்டு இணைந்த தன்மை. இறைவன் தனித்து இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் இணைந்தும் இருக்கிறான். தனித்து இருக்கின்ற தன்மை அனைத்தையும் உள்ளிருந்து அமர்வாலே இயக்குகின்ற தன்மை. எல்லாற்றோரும் இணைந்திருக்கின்ற தன்மை இருக்கிறதே, அதை இரண்டை சொல்கிறார்கள். ஒன்று இருப்பு, இரண்டாவது வெளிப்பாடு. இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான், ஆனால் சிலவற்றை நாம் கொள்ளுகிறோம், சிலவற்றை தள்ளுகிறோம் அல்லவா? எதற்கென்றால் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு விஞ்சிய நிலையிலே இருக்கின்ற பொருள்களை இறைவனுடைய வெளிப்பாடாக கண்டு நாம் அவற்றை போற்றுகிறோம். அவன் இருக்கின்ற பொருள்களை உலகமெல்லாம் நிற்கின்றதெல்லாம் நெடுமாறென்று அறியாதார், கற்கின்றதெல்லாம் கடை என்று ஆழ்வார் படித்த வண்ணம் அனைத்திலும் அவன் இருக்கிறான். ஆனால் சிலவற்றில் அவன் சிரிக்கிறான். அவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது, அவனுடைய அருள் ஊற்று வெளிச்சுரந்து நிற்கிறது. அவற்றையெல்லாம் நாம் போற்றினால் அவனை போற்றிய பெருமையை பெறுவோம். அந்த வெளிப்பாடு என்பது குறு வெளிப்பாடு, நீள் வெளிப்பாடு, நிறை வெளிப்பாடு, நிலை வெளிப்பாடு என்று வைத்திருக்கிறார்கள். வடமொழியிலே சக்தியாவேசம் என்று இவற்றை சொல்வார்கள். எம்பெருமான் சிலவற்றில் சில செயல்களுக்காக வெளிப்படுகிறான். அந்த வெளிப்பாட்டை குறு வெளிப்பாடு என்கிறார்கள், குறுகிய காலத்திற்கு. நீள் வெளிப்பாடு என்பது உலகத்தில் ஒரு நீண்ட செயலை செய்வதற்காக ஒருவரிடத்தில் ஒரு காலம் வரையில் இருத்தல். நிறை வெளிப்பாடு என்றால் அருளாளர்களிடத்தை இறைவன் நிறைந்திருக்கிறான். நிலை வெளிப்பாடு என்றால் சிலவற்றில் இறைவனை எப்பொழுதும் நீங்கள் கண்டுகொண்டே இருக்கலாம், அந்த பொருளிலே அது பரவி இருக்கிறது. எம்பெருமான் பசுவிலே இருக்கிறான். அந்த பசுவிலே இருப்பது ஒருவர் கேட்டார், பசுவை வணங்குகிறீர்கள், இறைவன் பன்றியானானே, பன்றியை ஏன் வணங்கவில்லை என்று கேட்டார். இதில் சொல்லும் பொழுது வியக்தி விசேஷம் ஜாதி விசேஷம் என்று வடமொழியில் சொன்னார்கள். பசுவுக்குள்ளே இறைவன் இருப்பது, ஆவினங்களுக்குள்ளே அருளொடிவா எம்பெருமான் இருந்து சுரந்து நிறைந்து நிற்பது அந்த ஜாதி விசேஷம் என்றால் அந்த இனத்திலே எம்பெருமான் கலந்து ஒரு தத்துவமாயிருக்கிறான் என்று பொருள். எம்பெருமான் பன்றி வடிவத்தை எடுத்தால் அந்த நிலைப்பாட்டிலே உலகங்களை நிறுத்தவும் சேற்றிலே உழலவும் அதற்கு ஏற்ப ஆதித்தளி கோலமாயிருக்கின்ற ஒரு வடிவத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்ட அவன் ஒரு தனி வியக்தி, அதாவது தனிப்பொருள் ஆகினாலே அது அவனை சொல்லுமே தவிர அந்த வடிவத்தை சொல்லாது என்று பெரியவர்கள் அதற்கு உரை கொடுத்தார்கள். அதுபோல எம்பெருமான் சிலவற்றிலே தனித்திருக்கிறான். துளசி இருக்கிறது, ஊமத்தை இருக்கும் இருக்கிறது, இரண்டையும் ஒரு நிலை எப்படிப்படுத்த முடியும்? இரண்டிலேயுமே இறைவன் இருக்கிறான். துளசி முதலானவற்றிலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். வெளிப்படுதல் என்றால் என்ன? சத்துவ குணத்தோடு வெளிப்படுதல். சத்துவ குணம் எப்படுவது என்ன? இனிமை. இனிமை எனப்படுவது எதனாலே வருவது? தெளிவினாலே வருவது. தெளிவினாலே வருகின்ற இனிமை. ஆக மனிதனுடைய ஐயங்களை நீக்கி இருள் துயக்கு மயக்கு மறப்பு வஞ்சம் முதலான குற்றங்களை எல்லாம் களைந்து பிற பொருள்களுடைய பற்றை அறுத்து இறைவனிடத்திலே பற்று வைக்குமாறு உள்ளத்தை தூண்டுகின்ற ஒரு தூண்டிலுக்குத்தான் சத்துவ குணம் என்று பெயர். அந்த பண்புகளை எது எதிலே நாம் காண முடியுமோ அதிலெல்லாம் இறைவன் முழுமையாக இருக்கிறான். அப்படி பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பொருளை செய்வதனாலே, சேர்ப்பதனாலே, இணைத்துக் கொள்வதனாலே என்ன நன்மை? மூன்று நன்மைகள் வைத்திருக்கிறார்கள். இறைவனை நாம் கண்ணுக்கு எட்டாத பொருளாகவோ கண்ணுக்கு எட்டிய வடிவமாகவோ அனைத்தையும் கடந்த பொருளாகவோ மாத்திரம் என்ன வேண்டியதில்லை, காணுகின்ற பொருள்களிலெல்லாம் சில பொருள்களை அவன் தனித்து இனித்து சுவைத்து நமக்காக நம்மோடு சேர நமக்கு நலம் பயக்க காத்திருக்கிறான். அவற்றையெல்லாம் கண்டுணர வேண்டும் என்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால என்ன நன்மை என்று சொன்னால், முதல் நன்மை பண்பு ஏற்றம். நம்முடைய இருக்கின்ற நற்பண்புகள் எல்லாம் புது பொலிவு பெறும். உட்பொருள் உணர்வு, நாம் புறப்பொருள்கள் காண்டிருக்கிறோம். இது போன்ற பொருள்களை உண்ண வேண்டிய, எண்ண வேண்டிய, நண்ண வேண்டிய, அணிய வேண்டிய, தொழ வேண்டிய இறைத்தன்மையுடைய பொருள்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளும் பொழுது நமக்கிடையே புறப்பொருளுடைய உதவியின்றி தானாக தன்னகத்தில் இருக்கின்ற மெய்ப்பொருளை காணுகின்ற உட்பொருள் உணர்வானது பொலிந்து நிற்கும். மூன்றாவது வாழ்வின் வளம். நாம் வாழ்விலே பெற வேண்டிய எல்லா வளங்களையும் பெற முடியும்.
ஆகி எங்கும் நிறைந்திருக்கிற எம்பெருமான் எட்டு வடிவங்களிலே தனித்து வெளிப்படுகிறான் என்கிறார்கள். இந்த எட்டு வடிவம் என்ன தெரியுமா? புல் வடிவம். புல் வடிவம் எனப்படுவது பறவை இனங்களிலே அவன் எப்படி இருக்கிறான்? அன்னம் முதலான பறவைகளிலே பகவதம்சம் என்பார்கள், இறைத்தன்மை இருப்பதை பார்க்கிறோம். இது புல் வடிவம். விலங்கு வடிவம் எனப்படுவது ஆவினம், பசு முதலானவற்றிலே அவன் இருப்பது. மூன்றாவதாக நின்றவினம். தாவரம் என்பது வடச்சொலாகினாலே நின்றவினம் என்றதை சொல்ல வேண்டும். நின்றவினம் என்பது செடி கொடியினம். அவற்றிலே அவன் பில்வம் முதலான, அஸ்வத்த முதலான, துளசி முதலான வடிவங்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மூன்றாவது வடிவம். உயிரிலி சாலக்கிராமம் முதலானவற்றிலையும் நாம் விரும்பி தொழுகின்ற தமருகுந்த உருவமாயிருக்கின்ற வடிவங்களிலும் எம்பெருமான் வீற்றிருப்பது உயிரிலி என்கிற நான்காவது வடிவு. மாந்தரிலும் வேந்தரிலும் இமயவரிலும் மறையவர் மற்றும் முனையவரிலும் இருப்பது எம்பெருமானோடு எட்டு வகையான நிலைப்பாடு. மாந்தரிலே அடியவர்களாயிருப்பவர்களிடத்திலையும் மறையவர்களிடத்திலையும் எம்பெருமான் வாழ்கிறான். வேந்தர்களிலே தியாகம் உள்ளவர்களையும் மக்களை அரவணைத்து தருகின்ற உயர்ந்த அரசர் பெருமக்களிடத்திலே திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டிருந்த ஆழ்வார் சொல்வதை பார்க்கிறோம். வேந்தரிலே, தூய வேந்தரிலே மெய்வேந்தரை சொல்கிறேன், அவர்களிலே வாழ்கிறான். முனையவர்களிடத்திலே வாழ்கிறான். இமயவர்களிலே இருந்து அவன் நம்மை ஆட்கொள்கிறான். ஆக புள்ளினமும் விலங்கினமும் நின்றவினமும் உயிரிலையும் மாந்தரும் வேந்தவரும் மறையவரும் தூயவராம் முனியவரும் இமயருமாய் இவ்வெட்டிலும் எம்பெருமான் உரைகிறான். பேசி முடிங்க. இந்த எட்டு வடிவங்களிலும் எம்பெருமான் நின்று உறைந்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இவற்றை நாம் வழிபட வேண்டும், போற்ற வேண்டும். இவற்றை துதித்தால் எம்பெருமானை துதித்ததற்கு ஒப்பு. இவற்றினாலே உரிய பயனை, உயர்ந்த பயனை, ஒத்த பயனை பெறலாம் என்பது பெரியோர் துணிவு. அவ்வடிப்படையிலே ஆவினத்தை பற்றி பேசுகிறோம். எப்பொழுதும் ஒரு பொருளை பற்றி பேசும் பொழுது முழுமையாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை மட்டும் தெரிந்து கொள்வதனாலே எப்படி ஒரு தொகுதியாக இருக்கின்ற ஒரு பொருள் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பெரியவர்கள் நிலைகளை சொல்வார்கள். என்ன நிலைகள்? வாழ்வு தாழ்வு, வளர்ச்சி தளர்ச்சி, மலர்ச்சி முகிழ்ச்சி, எழுச்சி வீழ்ச்சி என்றெல்லாம் நிலைப்பாடுகளை சொல்வார்கள். இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு தொகுதியாக ஒரு பொருள் இருந்தால் ஒன்று வாழ்ந்தால் எல்லாம் வாழ்ந்து போகும், ஒன்று வீழ்ந்தால் எல்லாமும் வீழ்ந்து போகும். இப்படி ஒரு நாலு வகை பொருள் தொகுதி இருக்கிறது. அந்த நான்கு வகையான அகாரங்களை பெரியவர்கள் அந்தனரும் ஆவினமும் ஆலயமும் ஆரணமும் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த நான்கு பேரும் வாழ்ந்தாலும் ஒன்று சேர்ந்துதான் வாழ முடியும், வீழ்ந்தாலும் ஒன்றாகத்தான் வீழ்ந்து போவார்கள். ஆக இங்கு அந்தனர் சொல்லப்படுவது வேதங்களுடைய பொருளை உணர்ந்தவர்கள், அதற்கு தகுந்தவர்களாய் வாழ்ந்து கொடுப்பவர்கள், தண்ணீர் தாழ்ந்தோருக்கு தலைகுனிந்து சிரம் நீட்டி கரம் காட்டி தாளம் சேர்ப்பித்து அவர்களையும் தரம் உயர்த்துகின்ற தகமை படைத்திருக்கின்ற மாண்புடை மந்தர்கள், நல்லறிவாளர்கள், இறைவனை அன்பினாலே பிணைத்து தன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் கோயில் வைத்து வழிபட்டு நிச்சலும் நினைந்துருகி உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர அவனை எப்பொழுதும் வந்தித்தும் சிந்தித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வகைமை படைத்திருக்கின்ற பெரியவர்கள், இவர்களைத்தான் அந்தனர் என்று சொல்வது. ஆரணம் எனப்படுவது மெய்ப்பொருள் உறவிக்கின்ற தொகுதி. ஆக வேதமும் எழுதாக்கிழவியாய் இருக்கின்ற வேதமும் அதை ஒற்றி அறிஞர் பெருமர்கள் கண்டிருக்கின்ற உரையும் அவர்கள் செய்திருக்கின்ற இணைநூலும் துணை நூலும் பொது நூலும் என்று எண்ணிலடங்காது காணப்படுகின்ற மெய்ப்பொருளை அறிவிக்க வேண்டும் என்று எளிமையும் பொலிவும் வன்மையும் வாய்மையும் சேரப்பட்டிருக்கின்ற எல்லா பன்னல்களையும் ஆரணம் என்று சொல்வோம். ஆவினம் எனப்படுவது பசு. பசு என்று சொல்வதனாலே பசுவை தலைமையாய் கொண்டிருக்கின்ற அன்னவர் சொன்னார், பசு என்று சொன்னால் அது உயிரினங்களை குறிப்பது என்று. அத்திர பந்தத்வாது பசுகித்த விதியத்தே, கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு பொருளுக்கு பசு என்பது பெயர். ஆனால் மனிதர்களுக்கு ஏன் அந்த பசு என்கிற பெயர் பொருந்தாது என்று கேட்டால், கட்டப்பட்டு இருந்தாலும் கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற அறிவையும் கட்டு அவிழ்த்துக் கொள்ளக்கூடிய அறிவையும் பெறக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருப்பதனாலே அவர்களை சேர்க்காமல் இப்பொழுது பொதுவாக விலங்குகளை பசு என்று சொல்கிறோம். வேதத்தில் சாக பசு நியாயம் என்று இருக்கிறது. பசு என்று சொன்னால் எல்லா நாலுபால் பிராணிகளையும் குறிக்கும். நாற்கால் விலங்குகளுக்கெல்லாம் பொது பெயர் பசு. வேதத்தின்படி பசு என்றால் ஆவினத்தை குறிப்பது அல்ல. ஏன் பிறகு ஆவினத்தை குறிக்கிறார்கள் என்றால், யௌகிக ரூடி என்று பங்கஜம் என்ற பெயர் இருக்கிறது. பங்கம் என்றால் சேறு. சேற்றிலே இருப்பதனாலே அதற்கு தாமரைக்கு பங்கஜம் என்று பெயர். சேற்றிலே எண்ணிலடங்காத பொருள்கள் இருந்தாலும் இருக்கின்ற பொருள்களே உயர்ந்தது ஆதலின் தனிப்பெரும் ரூடி. ரூடி என்று சொன்னால் இடிகுறி பெயர். யௌகிக ரூடி என்றால் பொருள் குறி இடுகுறி பெயர் என்று அதற்கு பெயர். பொருளை குறிக்கின்ற தனிப்பெரும் இடுகுறி பெயராலே எண்ணிலடங்காத விலங்குகள் இருந்தாலும் விலங்குகளில் தலைமையாக இருக்கின்ற ஆவினத்திற்கு பசு என்கிற பொது பெயர் வழக்கத்திலே வந்தது. ஆக என்ன தெரிந்து கொண்டோம்? ஆரணங்கள் வளர்ந்து ஆரணம் ஓதுகின்ற
வாழ்ந்து வாழ்விக்கின்ற அருளாளர்களும் வளர்ந்து ஆலயங்கள் எல்லாம் செழித்து ஆவினங்களும் கொளித்தால் தான் இந்த தொகுதி வளர்ச்சி அடையும். தனிப்பெரும் முறையில் ஆவினத்தை வளர்க்க முடியாது. ஆக ஆவினத்தை வளர்க்க ஒண்ணுபவர்கள் மூன்று செயல்களை என்ன வேண்டும்? ஆவினத்திலே தன்னுடைய சிந்தையை செலுத்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, ஆவினத்தோடு சேர்ந்திருக்கின்ற ஆரணம், அந்தனர், ஆலயம், இந்த மூன்றிலையும் சிந்தை செலுத்த வேண்டும் என்பது இரண்டு. மூன்றாவதாக, இந்த நான்கிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் தன்னுடைய செயற்திறனுக்கு ஒத்தாக இறைவனுடைய அருட்திறனையும் அருளாளர்களுடைய அருட்திறனையும் பெற்றுத்தான் இதை செய்ய முடியுமே தவிர மனித செயலாலே செய்ய முடியாத ஒரு செயல் என்பதை மூன்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய முயற்சிக்கு எதிர்த்தட்டாக எதையும் கூறவில்லை எனினும் முயற்சியோடு சேர்ந்து எம்பெருமானுடைய அருட்பெரும் ஊற்றாயிருக்கின்ற தனிப்பெரும் கருணையின் எண்ணிலடங்காத திவலைகளிலே நாம் நம்மை ஏற்படுத்திக் கொண்டு உள்ளத்திலே இயைந்து அவனுடைய அருட்சுரங்கத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகளையும் தகுதிகளையும் வளர்த்துக் கொள்பவர்களாக இருந்துதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இந்த மாற்றத்தை நம்மால் செய்ய முடியும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆவிரத்தை வளர்க்க அனைத்தையும் வளர்க்க வேண்டும். நார்த்தொகுதிகளுடைய சேர்தொகுதியாய் பெருந்தொகுதியாய் இருக்கின்ற இந்த ஒரு இந்திய அமைப்பு, நம்முடைய எண்ணிலடங்காத ஊழிக்காலம் பெருமையும் பொலிவும் பெற்றிருக்கின்ற நம்முடைய பண்பாட்டினுடைய தன்மை என்னவென்றால், இது அனைத்தும் சேர்ந்து ஓர் உயிராக பஞ்சபூதம் என்று சொல்வது போல, இது சத்துஸ்தம்பம், நான்கு தூண்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற மணிமா மண்டபம். இந்த நான்கு தூண்களும் நிலை பெற்றால் தான் இந்த மண்டபம் நிலைத்து நிற்கும். அந்த நான்கையும் நாம் ஒரு சேர நிறைவேற்றுவதற்கு பல பேரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும். செய்தால் தான் நமக்கு நன்மை உண்டாகும். சரி, இதற்கு யார் யார் சேர வேண்டும்? பசுக்களோடு சேருவதற்கு அறுபடை வீரர்கள் என்று உறுப்பினர், நாற்படை வீரர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அரசியலிலே நாற்படை வீரர்கள் என்று சொல்வது போல இதற்கு அறுபடை வீரர்கள் இருக்கிறார்கள். யார் யார் என்றால், உயிர் நலம் பேணுபவர்கள், ஜீவகாருண்ய அடிப்படையிலே எந்த உயிரையும் கொல்லலாகாது, எல்லா உயிரையும் மண்ணுயிரை தன்னுயிர் போல் பேணுகின்ற தன்மை வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற உயிர் நலம் பேணுபவர்கள் ஒரு வகை வீரர். இயற்கை வளத்தை காக்க வேண்டும், இயற்கையோடு ஒன்றி இருக்கின்றவற்றையெல்லாம் நாம் துன்புறுத்தவோ அவற்றை அசைக்கவோ அழிக்கவோ கூடாது என்று இயற்கைக்கு வாதிடுகின்றவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இரண்டாவது வீரர்கள். பண்பாட்டு வீரர்கள் என்றால், நம்முடைய பண்பாட்டோடு பிரிக்க முடியாது இருப்பது பசுவினம், அவற்றை அழிப்பது நம்முடைய பண்பாட்டை அழிப்பது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான்காவது வீரர்கள் இறைவல்லார். எம்பெருமான் கண்ணன் கொஞ்சியது, தேவர்களெல்லாம் துஞ்சியது, அனைத்திலும் விஞ்சியது, நம்முடைய தன்மைகளில் எல்லாம் நமக்கு பெரியவர்கள் தவத்தின் முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், அனைவரும் மறைந்து போனாலும் நமக்கு நம்முடைய ஆத்தியாத்மிக முறையில் எஞ்சியது. ஆக விஞ்சிய துஞ்சிய எஞ்சிய மிஞ்சிய பொருளாக இருக்கின்ற இந்த ஆவினத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இறைவல்லவர்கள் நினைக்க வேண்டும். பெரியவர்கள் ஒரு ஸ்லோகத்தை சொல்வார்கள் தர்மசாஸ்திரத்தில், பிராமணானாம் கவான் செய்வ குலம் ஏக்கம் விதா கிருத்தம் ஏகத்ர ஹவிஸ்திஷ்டந்தி அந்நத்திர மந்திராஸ்திஷ்டந்தி என்று. இறைவனுடைய அருட்படைப்பிலே அந்தனர்களும் ஆவினமும் ஒரே குலத்தினுடைய இரண்டு சோதரர்கள், ஒரே குலத்து பிறந்திருக்கின்ற இரண்டு சோதரர்கள். ஒருவரிடத்திலே மந்திரங்கள் இருக்கின்றன, வேள்வி செய்வதற்குரிய மந்திரங்கள், மற்றொரு இடத்திலே அந்த வேள்வி செய்வதற்குரிய கருப்பொருளும் துணைப்பொருளும் குடிகொண்டிருக்கின்றன. ஆக மந்திரங்கள் எல்லாம் குடிகொண்டிருக்கின்ற அந்தனர் மூத்த சகோதரர் அந்த வேள்விக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் செயல்படுவதற்குண்டான நெய் மீதலான பொருள்களை தனித்தன்மை படுத்திருக்கின்ற பொருள்களை எல்லாம் தருகின்ற இது இளைய பெருமாளை போலே அவனோடு கூட பிறந்திருக்கின்றன. ஆக இருவரும் ஒரு குடி பிறந்தவர்கள் என்று நம்முடைய ஆன்றோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இறை வல்லார்கள் பார்க்க வேண்டும். ஐந்தாவதியிலே வர கடமைப்பட்டவர்கள் ஊன் உண்ணாதவர்கள், தன்னூன் பெருக்கற்கு தான் பிறது ஊன் உண்ணாதிருக்கின்ற தனிப்பெரும் பெருமை படைத்தவர்கள், முறை உண்ணிகளாயிருக்கின்ற தாவர உண்ணிகளாயிருக்கின்ற தன்மை படைத்தவர்கள் அவர்கள் ஐந்தாவதாக வர வேண்டும். ஆறாவதாக பொருள் விரும்பிகள். பொருள் விரும்பி என்றால் ஏதேனும் ஒரு பொருளுக்காக விற்பவர்கள், அதை காட்டிலும் பெரிய ஒரு பொருளை பெறலாம், தொழில் வளம் பெருக்கலாம், சிற்றூர் மேம்பாட்டுக்கு செயல்படலாம், நீங்கள் நன்னலம் அடையலாம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு பண்பாட்டின் மீதோ இறைத்தன்மை மீதோ உயிர்த்தன்மை மீதோ இயற்கை மீதோ ஈடுபாடு இல்லாவிட்டாலும் பொருள் மீது ஈடுபாடு இல்லாதவர் யார் உளர்? ஆக இந்த ஆறு பேரும் சேர்ந்து இணைந்து ஒரு பேரியக்கமாக மாறினால்தான் இந்த பசுவதையை தடுப்பதும் பசுவாலே பெருமை அடைவதும் ஆவணங்களாலே பொருள் வளம் சுரக்கவும் நாடு நலம் பெறவும் நாம் ஆவண செய்ய முடியும். இந்த ஆறு பேரும் சேரக்கூடிய ஒரு பெரும் இயக்கத்திற்கு எல்லா இடங்களிலும் கிளைகள் இருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, நூல் வடிவிலேயும் எண்ணிலடங்காத ஆய்வரங்கங்களிலேயும் கருத்தரங்கங்களிலேயும் இதனுடைய பயன்பாடு பெருமை பழமை தொன்மை முதலானவற்றெல்லாம் நாம் ஆய வேண்டும். மூன்றாவது, பள்ளி செல்லுகின்ற பள்ளியார் மற்றும் சுற்றுலா இறையுலா இவற்றுக்கு வருகின்ற பயணியர்,
பணி செய்கின்ற பணியாளர் இவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வரும்படி ஆங்காங்கே எழுத்தொட்டிகளையும் ஏடுகளையும் தொகுப்புரைகளையும் ஆய்வுகளையும் சிறுநூல்களையும் குறுந்தொகுப்புகளை எல்லாம் நாம் வெளியிட்டு அவர்களுக்காக வழங்க வேண்டும். ஊடகங்களிலே இவை நிலை பெற வேண்டும். உங்களுக்கே தெரியும், ஊடகங்களிலே புகை பிடிக்காதிருத்தல், தள்ளுண்ணாமை, நாட்டு நலம் காத்தல், நாட்டின் நலத்திற்காக போர் வீரனாக பணிபுரிதல் என்று எண்ணிலடங்காத நல்ல செய்திகளை எல்லாம் சொல்வதற்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு குறித்த நேரத்திலே எளிய முறையிலே ஆழ்ந்த முறையிலே உட்பதிவு செய்வதற்கு ஊடகங்களிலே எண்ணிலடங்காதவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோல ஊடகங்களிலே நாம் உட்புகுந்து இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய செயல்கள் நான்கு. ஒன்று, விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். காப்பகங்களை பெருக்க வேண்டும். மூன்றாவது, தடுப்பு முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். நான்காவது, குன்றேறி யானை போர் கண்டட்டான் தங்கை துண்டு உண்டாக செய்வான் வினை என்னும் வள்ளுவத்திற்கேற்ப கைப்பொருளை நிலை பொருளை நின்ற பொருளை நாம் மேற்கொண்டு எப்படி நம்முடைய செயல்களுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமாக சேமித்து வைத்ததனால் செயல்பட முடியுமோ அதையும் செயல்படுத்த வேண்டும். இந்த நான்கிற்கும் மூன்று பேர் தேவை. புரவலர்கள் தேவை, ஆர்வலர்கள் தேவை, செயலர்கள் தேவை. இந்த மூவரையும் நாம் பெறச் செய்வதற்கு அருளாளர்களுடைய ஆசிகள் தேவை. இந்த அனைத்தையும் சேர்த்து செயல்பட்டால்தான் இந்த செயல்திறம் முழுமை பெறும். ஜீவகாருண்யம் எனப்படுகின்ற உயிர்கருணை அல்லது உயிர் நலத்தை பற்றி சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்வோம். உயிர் நலம் என்றால் ஒரு உயிரை துன்புறுத்துதான் அந்த உயிருக்கு கேடு என்று இல்லை. ஒன்று, விருப்பமின்மை. இது போன்ற செயல்களில் யார் புறக்கணித்திருக்கிறார்களோ அவர்களும், உணர்வின்மை இதை பற்றிய சிந்தையே இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களும், சேய்மை இது போன்ற இடங்களிலிருந்து தொலைவிலே இருப்பவர்கள் எவர்களோ அவர்களும், அது மட்டுமன்றி செயல் அயலார் என்று இருக்கிறார்கள். புது மனிதர் அவர்களுக்கு என்ன பெயர்? செயல் அயலார். பேச்சின் பொழுது நமக்கு உறவினராய் வருபவர்கள் செயலுக்கு நாம் அவர்களிடத்தில் செல்லும் பொழுது அயலாராகி விடுவார்கள். அத்தகையவர்களுக்கு செயலயலார் என்ற புது பெயரை அளித்திருக்கிறார்கள். ஆக சேமை செய்பவர்களும் செயலுக்கு அயலாராய் இருப்பவரும் புறக்கணித்திருப்பவரும் உணர்வின்மையால் இருப்பவரும் கொடுமையை செய்பவரும் துணை நிற்பவரும் தூண்டுபவரும் அனைவரும் ஒருமித்த நிலைப்பாடு உடையவர்களே. ஆக நாம் யாரையும் கொடுமை செய்யவில்லை என்றாலும் இதை புறக்கணித்திருக்கிறோம், இதிலிருந்து தொலைவிலே இருக்கிறோம். வாய்ச்சொல்லில் வீரராய் இருந்து கொண்டு செயலிலே நாம் சேமை பாராட்டி இருக்கிறோம். இதற்கு அண்மையிலே வராமல் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளில் எங்காவது அகப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சு வாழ்ந்து ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நிலைப்பாடுகள் கொடுமையும் அதற்கு துணையும் தூண்டுதலும் செய்வதற்கு ஒத்த ஒரு தன்மையை தருவதும் ஆகையினாலே நாம் இது போன்ற நிலைப்பாடுகளை எல்லாம் ஒதுக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு முக்கியமான, அதாவது இன்றியமையாத ஒரு ஆழ்ந்த கருத்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு மனிதனுடைய உண்மையான பண்பாடு தெரிய வேண்டும் என்றால் அவன் தண்ணீர் சிறியதாக இருக்கின்ற கீழ் உயிரினங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்துத்தான் அவன் பண்பாடு உள்ளவனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆழ்பொருளை அறிந்துரைக்கின்ற அறிவியலாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அது ஒரு ஜப்பானிய நாட்டு அறிஞர் சொன்னார், தொலைவில் இருக்கின்ற ஒரு விண்மீனை அதற்கு இடையூறு செய்யாமல் இங்கிருக்கின்ற ஒரு சிறு மலரை உன்னால் கொய்ய முடியாது என்று சொன்னார். அதுக்கு என்ன பொருள்? இங்க இருக்கின்ற ஒரு சிறு மலரை கொய்தாலும் கூட தொலைவில் இருக்கின்ற ஒரு விண்மீனுக்கு ஒரு சிறிய துகளாவது ஒரு ஊறு, ஒரு இடையூறு அதற்கு ஏற்படும் என்று சொல்கிறார். ஆக உலகம் அத்தகைய கட்டுப்பாடு உள்ளது. அறிவு சோதியாயிருக்கின்ற ஆற்றல் பிழம்பாயிருக்கின்ற எண்ணிடங்காத நற்பண்புகள் எல்லாம் சேர்ந்து நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் செம்மையாய் செய்வித்த உலகின் பொருள் அல்லவா? ஆகில் அவற்றிலே நுட்பம் இருக்கும், திட்பம் இருக்கும், நுண்மை இருக்கும். ஒரு பொருளை அசைத்தாலும் கூட இன்னொரு பொருளிடத்திலே இடர்பாடும் இடிப்பும் ஏற்படும் என்பது உலக அண்மை. ஆகையினாலே நாம் பிற பொருளை துன்புறுத்தும் பொழுதும் அவற்றை வதைக்கும் பொழுதும் அல்லது அவருடைய வாழ்வு நலம் குன்றும் பொழுது கண்டும் காணாமல் இருக்கும் பொழுதும் உலக அமைப்பு, உலக இணையதளம் இருக்கிறதே, அந்த உலக இணைய முறையானது இடர்படுத்தப்படுகிறது. அதனாலே இப்பொழுதோ பிறகோ உனக்கோ உன்னுடைய மக்களுக்கோ இப்பிறப்பிலோ மறுபிறப்பிலோ இடர் வருவது திண்ணமாகியும் உலகத்தில் இருக்கின்ற எவ்வொரையும் துன்புறுத்தலாகாது என்பது விஞ்ஞானத்துடைய வாதம் ஆயிற்று. உலகத்தில் ஒருவர் கேட்டார், அப்படி எப்படி கொசு முதலான உயிரினங்கள் எல்லாம் துன்புறுத்தக்கூடாதா என்று. உயிரினங்களில் நான்குண்டு, நுண்ணுயிர், சிற்றுயிர், பேருயிர், ஊருயிர் என்று வைத்தார்கள். உலகத்தில் மனிதன் முறை தவறி வாழ்ந்தால் அந்த முறை தவறி வாழ்ந்ததற்கு அடையாளமாக எண்ணிலடங்காத நுண்ணுயிர்களையும் ஊருயிர்களும் தோன்றும். மனிதனுடைய தூய்மை கெட்டதின் காரணமாக உலகத்தினுடைய கட்டமைப்பில் இல்லாமல் புதிதாக தனியாக உண்டான ஊறு விளைவிக்கும் உயிர் தான் கொசு. ஆகையினாலே அவற்றை கொள்வதில் தவறில்லை, கொல்லாமல் இருந்தால் தான் தவறு. ஜீவகாருண்யத்திலே பல கேள்விகளை அறிவாளிகளைப் போல கேட்கிறார்கள். ஆக
பேர் உயிர்களாய் இந்த உலகத்தின் படைப்பிலே கலந்து நிறைந்து உறைபவையாய் நமக்கு நன்மை பயப்பவையாய் நம்மோடு சேர்ந்து ஒரு குலமாய் ஓரினமாய் இருக்கின்ற உயிரினங்களில் ஒன்றிரண்டு சிதைந்தால் அது நம்மினத்தை பேரளவிலே பேரிடியாக வந்து பின்னே வந்து விழும் என்பது பெரியோருடைய துணிவு. ஆக அந்த அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் கேட்டார், எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் கிளி எனக்கு பிடித்திருக்கிறது, காகத்தினிடத்தில் எப்படி நான் அன்பாயிருப்பேன் என்று. அப்பொழுது பெரியவர்கள் சொல்கிறார்கள், உயிர்களிடத்தில் அன்பு என்றால் அதை பிடித்து வைத்து நீ வளர்ப்பதல்ல, அதுதான் அதற்கு துன்பம், அது அதற்கு மேல் அன்பு கிடையாது. அன்பு எனப்படுவது யாதனின் நீ அதை துன்பம் செய்வதை தவிர்ப்பதும் பிறர் அவமானம் செய்தால் அதை தடுப்பதும் தான் அகிம்சை அன்பு என்று வைத்திருக்கிறார்கள். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதென்று அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து பிடித்து வந்து தன்னுடைய வீட்டில் அடைத்து வைத்து அண்மையில் பேசி கொஞ்சி அன்பு செய்கின்ற அன்பு அல்ல அது. நான் எம்பெருமான இடத்துல செய்ய வேண்டிய அன்புதான் அண்மை அன்பு. மற்றவற்றுக்கு அவருக்கு தேவையானவற்றை தருதல், ஏதேனும் குறை ஏற்பட்டால் அந்த குறை களைதல், நீ அதன் மீது இடர் செய்யாது தவிர்த்தல், பிறர் செய்தால் தடுத்தல் என்ற நான்கையும் தான் அன்பு என்று வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இன்னொன்று இயற்கையை பற்றி ஒரு கருத்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நார்க்கொடை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அதற்கு சிம்பயாசிஸ் என்று பெயர். நார்க்கொடை என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்திற்கு மனிதனை தவிர தன்னுடைய செயல்பாட்டுகளினாலே தனக்கு மேன்மை தரக்கூடியவற்றை ஏற்றுக்கொண்டும் தன்னுடைய இனத்துக்கு மேன்மை தரவற்றை செயல்படுத்திக் கொண்டும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை தந்து கொண்டும் தன்னை வாழ்விக்கின்ற இந்த மண்ணுக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்துதான் செல்கிறது. எல்லா உயிர்களுக்கும் தானும் இனமும் உயிரும் மண்ணும் இவை நான்கும் நாற்கொடையாம். இந்த நான்கு கொடைகளையும் செய்து கொண்டிருப்பது எல்லா உயிரினங்களும். இவற்றிலே நாம் ஏதும் இடையூறு செய்தால் அந்த நாற்கொடை கட்டுப்போகும். இன்னொன்று சொல்கிறேன், இயற்கை வளத்திலே வலியாலே துடிக்க வாய்விட்டு அலற குற்றுயிராய் திரிய குருதி புரண்டோட அவைகளெல்லாம் ஓலமிட்டு அழுது இறந்து கிடக்கும் பொழுது மனிதர்கள் மட்டும் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது. அந்த அடிப்படை கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி பேச முடியாத எதிர்க்க முடியாதவற்றை எல்லாம் சிதைத்து வதைத்து சிந்திக்கவே முடியாத கொடூரங்களை எல்லாம் செய்துவிட்டு மனிதன் மட்டும் ஆடுகளை கட்டிக்கொண்டு தன்னுடைய வளத்தை பெருக்கிக் கொண்டு இன்பமாக வாழ்ந்துவிட முடியாது. அதனால் தான் மண் பிளக்கிறது, நீர் பொங்கி எழுந்து ஆர்ப்பரித்து திரண்டு எழுந்து அடித்து உங்களை தகர்க்கிறது, மாறி பொய்க்கிறது, இல்லை என்றால் மாறி பெய்து உங்களை ஒழிக்கிறது, வெள்ளம் புரண்டோடுகிறது, புது நோய்கள் பிறக்கின்றன, நோய்கள் மலிந்து கிடக்கின்றன. இவையெல்லாம் பேச முடியாத அவற்றுக்காக, எப்படி ஒருவருக்காக வழக்குரைஞர் பேசுவது போல இந்த உலகமாகிற பெரிய நீதிமன்றத்திலே அவைகளுக்காக இயற்கை வழக்கறிஞராக இருந்து பேசி நமக்கு உண்டான தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. அவற்றுக்காக போராடி நம்மை இன்னமாவது திருந்துங்கள் என்று நமக்கு மறைமுகமாக அதற்குரிய எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவற்றை பற்றி தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவைகள் வீழ்ந்து நாம் வாழ்வது என்பது இன்றியமையாத ஒன்று, அது எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாகும். ஆகையினால் அவற்றை ஒழிக்க வேண்டும். ஊன் உண்ணுதல் உங்களுக்கு தெரியும், மனிதனுடைய உடலின் அமைப்பு, மனிதனுடைய வாழ்வியல் அமைப்பே இயற்கை பொருள்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ப இருப்பதுதான். அதில் பல பேர் வாதாடுகிறார்கள், விலங்குகள் எல்லாம் உண்ணவில்லை என்றால் விலங்குக்கும் நமக்கு வேறுபாடு உண்டு என்பது வேறு. இரண்டாவதாக சில பேர் கலப்புணவு என்று சொல்கிறார்கள். கலப்புணவு என்றால் எல்லோரும் மண்வழியே விளைகின்ற பயிரினங்களை மாத்திரம் உண்டால் பயிரினங்களும் நமக்கு போதாது, எண்ணிரண்டாத இவற்றினுடைய இனத்தொகையினாலே உலகமும் மாசுபடும், தொகை பெருக்கம் ஏற்படும். ஆகையினாலே தொகை பெருக்கம் செய்கின்ற இவற்றையெல்லாம் தொகை சுருக்கம் செய்வதற்காகவும் கலப்பு உயிரினங்களை கொண்டு கலப்பு உணவுகளெல்லாம் ஏற்பதற்கு நீர்வழி உணவு, நிலைவழி உணவு, உயிர்வழி உணவு, பயிர்வழி உணவு என்று அனைத்தையும் கலந்துதான் உண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆங்கிலத்திலையும் விஞ்ஞானத்திலையும் அதற்கு சூப்பர் பிளாஸ்டிசிட்டி என்று பெயர். எப்படி பிள்ளை பெறும் பொழுது தாய்க்கு பால் சுரக்கிறதோ ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவன் வாழ்வதற்கு ஏற்ப அந்த வளத்தை இந்த புவி சுரக்கிறது. அந்த புவியை தாயாக எண்ணி, தாயை அறமாக எண்ணி, அறத்தை அருளாக எண்ணி, அருளை எம்பெருமான் அரங்கனாக எண்ணி வழிபடுபவர்களுக்குத்தான் அந்த நலம் கிடைக்கும், இது புரியும். இப்படி தனக்கு விருந்து கொடுத்து அருள் சுரக்கின்ற தன்மை உடையது இந்த பூமி. ஆகையினால இது சொல்வது எப்படி என்று கேட்டால், நான் வந்து நலமாக இருந்து விட்டால் மருத்துவர்கள் துன்பப்படுவார்களே அதனால் நோயை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது போல, அப்படி சொல்லலாகாது. அதே போல இறைத்தன்மையில அவர்கள் சொன்னார்கள், போர் நடக்கும் பொழுது ஆவினங்களை காப்பது, ஏதேனும் ஒரு துன்பம் வந்தாலும் கூட அந்த துன்பம் வராமல் தடுக்கின்ற சூழ்நிலைகள் ஆவினங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. ஏனென்றால் ஆவினங்கள் நம்பிலும் கீழ் இருக்கின்ற உயிரினங்கள், நாம் வந்து மக்களவை மாக்களினம் இருந்தாலும் அவை நலம் பெற்றால், அப்படி பெரியவர்கள் சொல்லி இருந்தால், அப்பொழுது ஒரு ஆவினத்தினாலே எண்ணிலடங்காத மக்களுக்கு நன்மை ஏற்பட்டு இருந்தால் தான் மக்களை காட்டிலும் அந்த ஆவினத்தை காக்க முடியும் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும்.
ஒருவர் இதை காட்டிலும் அதை காக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் என்ன பொருள் தாய்க்கும் சேய்க்கும் போராட்டம் வரும் பொழுது அங்க இருக்கின்ற மருத்துவர்கள் எல்லாம் சேய்க்கு சிதைவு ஏற்பட்டாலும் தாயை காக்கின்றார்கள் இருந்தால் சேய் போனால் போகும் தாய் இருந்தால் சேயும் பிறக்கும் தாயும் நிலைத்து போம் என்று இருவடி நன்மை இருப்பதனால் தான் சொல்கிறார்கள் ஆக மக்களிலும் அதிகமாக இந்த மாக்களாய் இருக்கின்ற ஆவினத்தை காக்க வேண்டும் என்றால் மக்கள் போனால் வந்து விடார்கள் ஆவினங்கள் சென்றால் ஆவினங்களால் வரக்கூடிய அழிவு பேரழிவு அவை அறத்தை தருபவை அவை அன்பை தருபவை அருளை பொழிபவை ஒரு ஆவினம் இருந்தால் பல மக்களையும் மக்கள் தரத்தையும் உருவாக்க முடியும் என்கிற தத்துவம் உணர்ந்தால்தானே இவற்றிற்காக இவற்றை ஒழித்தேனும் அவற்றை காக்க வேண்டும் என்றவர்கள் சொன்னார்கள் அந்த குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல எண்ணிலங்காத கொடைகளை செய்யும் பொழுது கோதானம் என்கிறோம் பசுவை கொள்ளும் பொழுது சிசுஹத்தி ஸ்திரீஹத்தி என்றெல்லாம் பிரம்மஹத்தி என்று சொல்வதற்கு ஒப்ப கோஹத்தி போஹத்யா என்ற பதங்களை சொல்வதை பார்க்கிறோம் இது போன்ற நம்முடைய இறைவல்லார்களும் நிறைய கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள் இதில் ஆவிலக்கணங்கள் உண்டு ஒரு முறை 634 பசுக்களுடைய வகையை பற்றி சொல்லி தோக்தா சம்முகா சம்புட்டா வித்ததா விஸ்திருதா ஷண்முகா அஞ்சலிகா வியாபகா சாஞ்சரிகா கராளா முத்கரா பல்லவா சிம்ஹா கிராந்தா ஆக்ராந்தா கபிலா தோத்சாயனா தோக்தா சாத்தியாயினி நந்தினி சுமதி சுனந்தினி என்று எண்ணிரடங்காத ஆவினங்கள் அவற்றுடைய இலக்கணங்களை பற்றி ஒரு முறை தனி சொற்பொழிவு செய்தோம் இப்படி நம்முடைய பசுக்கள் ஒருவர் கேட்டார் எல்லா உயிரினங்களும் பொதுதானே அதில் பசுக்கள் என்ன அந்த பசுக்கள் எல்லாம் பொதுதானே அவற்றிலே நாட்டு பசு என்றால் என்ன என்று கேட்டார் அது ஆய்வுக்குரியது பெரியவர்கள் ஆய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் நாட்டு பசுக்கள் எப்படி பூனையிலே புணுகு பூனை இருக்கிறதோ மானிலே கஸ்தூரி மான் இருக்கிறதோ அதுபோல இங்கு பிறந்து இந்த சூழ்நிலை இருக்கின்ற பசுக்களுக்கு சாநித்தியம் உண்டு பால்வளத்தை வைத்து பசுவை எண்ணிடுவது அதாவது பாலினுடைய தரத்தை குட்டிகளுடைய எண்ணிக்கை வைத்து எண்ணினால் பசுவை காட்டிலும் ஆவினத்தை காட்டிலும் பன்றிதான் சிறந்ததாக இருக்கும் ஒன்றை தரத்தை வைத்து எண்ண வேண்டுமே தவிர எண்ணிக்கை வைத்து எண்ணலாகாது அதுபோல பால் சிறிதே கொடுத்தாலும் அடர்த்தியான ஆழ்ந்த சத்துவ குணம் பசுவிடத்தில் பால் இருக்கிறது அதே பால் நாய் முதலான பாலூட்டிகளுடைய இனத்திலே பிறந்த அனைத்திலும் அதே பால் இருக்கிறது அல்லவா ஆனால் இதில் மாத்திரம் என்ன இருக்கிறது இப்பொழுது எத்தனையோ பொருள் இருக்கின்றன இது போன்றுள்ள மின் விளக்குகளில் பார்க்கிறோம் எத்தனையோ உலோகங்கள் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன டங்ஸ்டன் எனப்படுகின்ற எரி ஏற்பு திறன் படைத்திருக்கின்ற உலோகத்தை மாத்திரம் ஏன் போட்டார்கள் வேற ஏதாவது உலகத்தை போட வேண்டியதானே ஒரு பொருளை தனித்திடுவதன் காரணம் தனித்தன்மை இருப்பதாலே இங்கு பிறந்திருக்கின்ற ஆவினங்களுக்கு தனித்தன்மை உண்டு நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் எந்த ஆவினத்தையும் காப்பாற்றலாம் ஏன் இன்னும் யானை குதிரை இந்த எண்ணிரடங்காத விலங்குகளையும் காப்பாற்றலாம் ஆனால் வழிபட வேண்டும் என்றால் வழிபட்டு அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் அது நம் நாட்டு பசுக்களை ஆவினங்களை வணங்குவதனால் தான் உண்டாகும் இதனாலே மூன்று வகையான நன்மைகள் உண்டாகும் என்ன தெரியுமா நம் நாட்டிலே இருக்கின்ற சிலர் கேட்டார் பசுக்களை வணங்கினால் போருமா என்று வணங்குவது என்பது வேறு அதை நாம் போஷிப்பது என்பது வேறு ரக்ஷகம் போஷகம் பூஜனம் என்று கோகிருத்யம் த்ரயம் என்று வைத்திருக்கிறார்கள் நாம் ஆவினங்களோடு செய்ய வேண்டியது மூன்று ஒன்று அவற்றை வழிபடுவது மற்றொன்று அவற்றை வளர்ப்பது மூன்றாவது அவற்றை காப்பது ஏன் நாம் அவற்றை வழிபடுகிறோம் என்று கேட்டால் ஆற்றலுடைய ஆவினங்களை வழிபடும் பொழுது எண்ணிடங்காத ஆவினங்களை வைத்து வளர்க்கவும் காக்கவும் நம்மிடத்தில் பொருத்திறமும் அருத்திறமும் சுரக்கிறது ஆகையினாலே நாம் நம்முடைய செயற்திறனுக்கு இன்னும் வலிவூட்ட இன்னும் அவற்றுக்கு வனப்பூட்டுவதற்கு வழங்குகிறோம் ஆக வணங்கி செயல்படும் பொழுது இன்னும் நாம் அறிவு சார்ந்த செயல்களை செய்ய முடியும் இன்னும் ஆழமாக விரிவுபடுத்தி நாம் செய்ய முடியும் மூன்று வகை நன்மைகள் என்னவென்றால் ஒரு ஆவினத்தை வணங்குவதனாலே ஆவினங்கள் அனைத்தும் வணங்கப்பட்டவை ஆகின்றன ஆவினம் காக்கப்படும் பொழுது அனைத்து விலங்குகளும் காக்கப்பட்டவை ஆகின ஆவணத்தை வணங்கும் பொழுது அதற்குள்ளே உரைகின்ற எண்ணிலங்காத உயிர் பொருள்களின் தத்துவங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டவை ஆகின ஆகினாலே ஆவினத்தை ஆவினத்தினுடைய பிரதிநிதி அதாவது முன்னிறுத்தியாக வைத்துக் கொண்டும் எல்லா விலங்குகளுக்கு முன்னிறுத்தியாக வைத்துக் கொண்டும் உலகுவாழ் எல்லா உயிரினங்களுக்கு முன்னிறுத்தியாக வைத்துக் கொண்டும் அவற்றை நாம் வணங்க வேண்டும் அவற்றை வணங்க வணங்க அவற்றையும் அவை சார்ந்தவற்றையும் இன்னும் அண்டி இருக்கின்ற எல்லாரையும் நாம் வணங்கும் மதிக்கும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து வாழுகின்ற ஒரு தன்மை அதற்குரிய தகுதி நம்மிடத்தில் விரிவடைகிறது ஆகினாலே அவற்றை நாம் போற்ற வேண்டும் பொருட்குடையை பற்றி பலர் சொன்னார்கள் பஞ்சகவ்யத்தை பற்றி அப்பொழுது பேசினார்கள் அதில் எண்ணிடங்காத நன்மைகள் இருக்கின்றன அவற்றிலே கூட நாம் இரண்டையும் பிரிக்க வேண்டும் பொய் செய்தியது மெய் செய்தியது துணிகர செய்தியது வணிக செய்தியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பெரியவர்கள் அந்த ஆவினங்களுடைய பொருளாயிருக்கின்ற ஆனந்தையும் தெளித்தும் விழித்தும் அழித்தும் உட்கொண்டும் மற்றவர்களுக்கு வழங்கியும் இப்படி பலவற்றில் இணைத்தவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் அக்காலத்தில் இருக்கின்ற எண்ணிடங்காத மருந்தினங்களில் கூட அவை கலந்திருந்தன ஆனால் அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒருவர் ஒரு முறை ஒரு சொற்பொழிவுக்கு கூப்பிட்டு இருந்தார்
அவர் அழித்திருக்கும் பொழுது அவர் சந்த தலைப்பு பஞ்சகவ்யம் என்று அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு கோமூத்திரத்தை எந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும். எல்லா ஆக்களிடமிருந்தும் இப்போது தனி ஆய்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமிர்த மகால், கீர், கும்பலச்சேரி, பர்கூர், ஓங்கூல் இவற்றினுடைய ஒவ்வொரு பாலுக்கும் தனிப்பயன் இருக்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தாத்தாச்சாரியார் அவர்கள் பெங்களூரில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை துவங்கி இருக்கிறார்கள். அதை செய்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒரு நோய், அதை என்ன சொல்வார்கள் என்றால் ஃபார்மகோ பேத்தோஜெனிசிஸ் என்பார்கள். ஒவ்வொரு பொருளினுடைய தன்மையும் ஒரு தனிப்பட்ட ஒரு நோய்க்கு சரியான மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு உட்தொகுதி இருக்கிறது. அதை ஆய்வினால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆவினத்துடைய மூத்திரத்தை, அதாவது சிறுநீரை ஏற்கும் பொழுது கூட எந்த ஆவினத்தையோ எப்பொழுதோ எப்படியோ ஏற்றுக்கொண்டிருந்தால் பயன் தராது. இதற்கு பெரியவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், பொழுது, எந்த பொழுதிலே நாம் ஏற்க வேண்டும், நிலைப்பாடு, அந்த ஆவினம் எந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறது, தரம், அது என்ன தரத்தை சார்ந்தது, நான்காவது உளநிலை, அது அஞ்சி இருக்கிறதா, வருந்தி இருக்கிறதா, துஞ்சி இருக்கிறதா, சூளுற்று இருக்கிறதா, அதனுடைய உளநிலை மாற்றங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அளவை எவ்வளவு ஏற்க முடியும், மூன்றாவது பகுதி, எந்த பகுதி ஏற்க வேண்டும், முதற் பகுதியை மலம் என்று சொல்வார்கள், இரண்டாவது பகுதியை விசிஷ்டம் என்பார்கள், மூன்றாவது பகுதியை விஷம் என்று சொல்வார்கள். இப்படி பல பகுதிகள் இருக்கின்றன. ஆக ஒன்றை செய்யாமல் இருப்பது பெருந்தவறு. அதை காட்டிலும் மன்னிக்க முடியாத தவறு ஆர்வக் கோளாறினாலே வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி செயலுக்கு வந்ததெல்லாம் செய்தல். ஆக இப்பொழுது இருக்கின்ற, அதாவது புதுமை பித்தன் என்று பலர் கிளம்பி இருக்கிறார்கள், புதிதாக எது வந்தாலும் செய்து விடுவதென்று. அவர்களுக்கு அறிவியல் முறையின்படி தெளிவாக நாம் எந்தெந்த பொருள், இப்பொழுது பார்த்தால் தெளிப்பானிலே, நுரைப்பானிலே, குளிப்பானிலே, துவைப்பானிலே, முகப்பூச்சிலே, அழகுக்குண்டான பொலிவூட்டுகின்ற பல வண்ண வனப்புகளிலே, ஆற்றல் தரும் மருந்துகளிலே, அல்லலுக்கு பிடிகளுக்கெல்லாம் ஒடிவுகட்டும் மருந்துகளில், இப்போது சொல்கிறார்கள் புற்றுநோய்க்கு அதய குடி, ஆற்றல் ஒழிப்பு நோய் எய்ட்ஸ் என்கிறார்கள் அதற்கு அதய குடி, தொழுநோய் என்றால் அதற்கு அதய குடி, எல்லா நோய்களுக்கும் சொல்கிறார்கள். ஆனால் அதை எப்படி, எந்த சூழ்நிலையில், எந்த வண்ணம், அந்த நோயினுடைய எத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடாது. ஆக அதில் அறிவியல் ஆய்வு வர வேண்டும். இப்படி எண்ணிலடங்காத வணிக நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து கோடிக்கணக்கான பணத்திற்கு இந்த பொருள்களை எல்லாம் இறக்குமதி செய்தும் ஏற்றுமதி செய்தும் வணிகங்களில பலவிதமான விளம்பரங்களின் மூலமாக மக்களை இப்பொழுது மனத்தையும் பொருளையும் கொள்ளை கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதனாலே ஆவளம் வந்ததா என்றால் இல்லை, ஆழ்வளம் தான் வந்தது. அதை செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய வளம் வந்ததே தவிர, அப்படி வளம் கொண்டு வந்தவர்கள் இந்த காப்பகங்களுக்கோ இந்த விழிப்புணர்வு முகாம்களுக்கோ பொருளாலே ஏதேனும் உதவி செய்தார்களா என்றால் இல்லை. ஆக பிழைப்பதற்குரிய உத்தியாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இவற்றை நம்போன்றிருக்கின்ற ஆணேயர்கள், ஆன்ம நேயர்களாயிருக்கின்ற ஆணேயர்களாகிற நாம் அவற்றை கண்டித்து துண்டித்து உண்மையான ஆ வழங்கும் பயன்களை எல்லாம் ஆய்ந்தறிந்து அனைவரையும் தெளிவித்து அனைவரும் பொருள் பெற்று அதனாலே பெற்ற பொருளாலே எப்படி தான் பொருளீட்டி தன்னை முளைப்பால் கொடுத்து வளர்த்த தாயை போஷிப்பது போலே நமக்கெல்லாம் வளர்ப்பை கொடுத்து நம்முடைய பண்பாட்டிற்கெல்லாம் தாயாக இருக்கின்ற ஆவினத்தையும் நாம் அதனாலே வளர்ந்து அதையும் வளர்ப்பிக்கின்ற நிலைக்கு மக்களுக்கு சரியான பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும். அந்த சரியான பயிற்சியை கொடுப்பதற்கு உண்டான முகாம்களை மறுபடியும் செய்ய வேண்டும். அவற்றை ஆய்வரங்கம் என்பார்கள். அந்த ஆய்வரங்களை வைப்போம். இனி இதனுடைய நிறைவிலே சொல்ல வேண்டியது ஒன்று, இதில் பலர் பல கேள்விகளை நம்மிடத்தில் கேட்பது உண்டு. வேள்விகளில் அக்காலத்தில் பசுக்களை கொண்டார்களா இல்லையா என்று ஒருவர் கேட்டார். அதற்கு பெரியவர்கள் சொல்வது பிராச்சீன பாரதமே கோமாம்ஸ் எக் சமீக்ஷா என்று ஒரு ஆய்வு நூல் வந்தது. வேதங்களில் இருக்கக்கூடிய ஆலம்பனம் என்றால் தொடுதல் என்று பொருள். தொடுதல் என்று பொருள் பெற்றிருக்கின்ற இந்த ஆலம்பனம் முதலானவற்றை சிலர் அவப்பொருள் உரைத்து வெட்டுதல் என்று கொண்டார்கள். ஆக உயிர்ப்பலி இல்லை என்று ஒருவர் சொன்னார். மற்றொரு என்ன சொன்னார், அக்காலத்திலே வேதங்கள் திரைகுண்ய விஷயா வேதாக என்று கண்ணன் சொல்வதனாலே தாமச குணமுடையவராக இருக்கின்ற தாழ்ந்த நிலையை சார்ந்தவர்கள் உயிர் பலி செய்து வந்தார்கள். ஆனால் ஒரு உயிரை பலி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 6 மாதங்கள் நோன்பிருந்து மிகவும் துன்புற்று செய்ய வேண்டும் என்பதனாலே அந்த உயிர் பலியை குறைப்பதற்காக கடுமையான வழிகளை வைத்தார்கள். உயர்ந்தவர்களுக்கு இது ஏற்படவில்லை என்று சொன்னார்கள். மூன்றாவது வாதத்திலே இல்லை, இது ஏதோ ஒரு யுகத்திலே ஏற்பட்டது, இப்பொழுது பொருந்தாது, யுகாந்திரவாதம் என்று சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் தத்துவ நுட்பத்திலே திளைத்து களைத்து போயிருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் இன்று சேர்ந்து உயிர் பலி கூடாது என்று சொல்லி அனைவரும் தகர்த்து விட்ட சூழ்நிலையில் வேதங்களுக்கும் உயிர் பலிக்கும் இன்று இருக்கக்கூடிய வாழ்க்கையின் சூழ்நிலையில் எந்த விதமான உறவும் இல்லை. இடம் வைத்து பார்க்க முடியுமா, ஒருவர் கேட்டார், எங்கு வைத்து பார்ப்பது என்று. நீ தோட்டம் வைத்திருக்கிறாயே, தோட்டத்தை தொலைவில் தானே வைத்திருக்கிறாயே, ஆள் வைத்து பார்க்கவில்லையா. உடன் பேறு, அதிர்ஷ்டத்திற்கு தமிழ் சொல் என்ன என்று ஒருவர் கேட்டார். உடன் பேறு என்று சொன்னேன். உடனடியாக ஒரு பொருளை பெற விரும்புவது அதிர்ஷ்டம். உடன் பேறு வருவோம் என்பதற்காக பொருந்தாதவற்றெல்லாம் உன்னுடைய மனதை செலுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. வீட்டுக்கு ஒரு மரம் வைப்பதனால இத்தனை நன்மை வரும் என்று சொல்கிறாயே.
ஒரு பசு இருந்தால் ஒரு ஆவினத்தினுடைய அமைப்பில் என்ன வரும்? இருப்பினாலே நன்மை, அமர்வினாலே நன்மை, நடையினாலே நன்மை, அது தரும் பொருளாலே நன்மை, மூச்சாலே நன்மை, அதனுடைய உடலில் வருகின்ற மனத்தாலே நன்மை. அதனுடைய மூச்சிற்கு சுஸ்வாசினி என்று பெயர். அந்த மூச்சுக்காற்று வரும் பொழுதே உள்ளத்தினுடைய கவலைகள் எல்லாம் தொலைந்து போகும், மனதிலே புத்துரம் பிறக்கும். வேறுபட்டு கிடக்கின்ற உள்ளங்கள் எல்லாம் நீரோடு நீர் சேருவது போல சேர்ந்து இணைந்திருப்பார்கள். மனமாகாதவர்கள் நன்மனம் புரிவர்கள், நன்மனம் புரிந்திருப்பவர்கள் நன்மக்கட்பேறு பெறுவார்கள். மக்கள் கைம்பெண் நிலையை அடையாமல் நிலைத்த நீடு வாழ்வு பூண்டு மேன்மையான நலன்களை எல்லாம் பெற்று மகிழ்வார்கள். ஆக ஆவினம் இருப்பதனாலே, அவற்றை வளர்ப்பதனாலே, வணங்குவதனாலே இத்தனை நன்மையும் ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது, நீ மரம் வளர்ப்பவன், எங்கேயோ தொலைவிலே ஆள் வைத்து பண்ணையம் செய்பவன், நீ ஒரு ஆளை வைத்து செய்ய முடியாதா? யார் ஏனும் வைத்து செய்தான் ஆக வேண்டும். பலர் சொல்கிறார்கள், எனக்கு இடம் இல்லை, எனக்கு ஆள் இல்லை, யார் ஊழியம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். தனக்கு வேண்டும் என்பதால் பெற்ற தாய் தந்தையர்களை விடுதியிலே விட்டு மற்றவர்களிடத்திலே உணவிடும்படி சொல்லக்கூடியவர்கள் ஆவினத்தை வைத்து பார்ப்பார்களா என்பது ஐயம்தான். இருந்தாலும் அந்த விழிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டும். இதற்கு என்னென்ன வழிகள் என்றால், அன்றே நாம் பேசி முடிவு செய்திருக்கிறோம், அவற்றை மறுபடியும் இந்த அவையிலே சொல்கிறேன். ஒன்று, புகழாளர்களாயிருக்கின்ற ஒரு சிலரை இதற்கு பரப்புணராக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் செலிபிரிட்டிஸ் ஷுட் பிகம் தி அம்பாசிடர்ஸ். ஊடகங்களிலே, திரைப்படங்களிலே மற்றும் கேளிக்கை விளையாட்டுகளில் எல்லாம் பெரிய பெயர் படித்திருக்கின்றவர்கள், அவர்கள் வந்துதானே சொல்கிறார்கள், நீங்கள் எந்த பர்பஸை வாங்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யார்? உங்கள் தாய் சொல்கிறாரா? மருத்துவர் சொல்கிறாரா? எங்கேயோ இருந்து கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற எழில்மிகு புன்சிரிப்பு மங்கையர்கள் அல்லவா நீங்கள் எந்த பர்பஸை வாங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? அவர்கள் இப்படி ஆகாத பொருளுக்கெல்லாம் வந்து விளம்பரம் செய்து ஆடம்பரம் செய்வது போல ஆகக்கூடிய பொருளுக்கு அவர்களை வைத்து செய்தால் என்ன தவறு? ஆக நான் சொல்லுவதை விட, இவர்கள் எல்லாம் சொல்லுவதை விட, அத்தகைய பெரியவர்கள் எல்லாம், பெரியவர்களாக சமுதாயத்திலே மதிக்கப்படுகின்ற அத்தகைய புகழாளர்கள் எல்லாம் வந்து சொன்னால் தான் இது எடுபடும். அதை நாம் செய்தால் எடுபடும். ஒன்று, நடிகர்களாயிருப்பவர்கள், நடிகைகளாயிருப்பவர்கள், அரசியல் தலைவர்கள், மிகச்சிறந்த பொதுமேடை பேச்சாளர்கள், சொற்சிலம்பம், பொருட்சுரங்கம் என்றெல்லாம் தெரிகிறார்கள், அவர்களை வைத்து சொல்ல செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒரு குறும்படத்தை தயாரித்து புலால் எப்படி செய்யப்படுகிறது, உயிர் வதை எப்படி செய்யப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும், விற்பவரும், வாங்குபவரும், வெட்டுபவரும், செய்பவரும், அதை கட்டுபவரும், ஏற்றுமதி பண்ணுபவரும், உறுதுணையாக இருப்பவரும், அங்கு ஊழியம் செய்கின்ற எண்ணிலடங்காத ஹிந்துக்கள், மற்றவர்களை நான் சொல்லவில்லை, நம்மை சார்ந்திருக்கின்ற நம் சகோதரர்கள் வழிமாறி திரிந்து விழுபிதுங்கி வேலை செய்கிறார்களவா, அவர்களுக்கு அதை காட்ட வேண்டும். குறும்படம் குழந்தைகளுக்கு இப்பொழுதே படத்தோடு கூடிய, வண்ண வண்ண படங்களோடு கூடிய, இல்லஸ்ட்ரேட்டர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, வண்ண வண்ண படங்களோடு கூடிய புத்தகங்களை எல்லாம் நாம் வெளியிட்டு அதன் மூலமாக செய்ய வேண்டும். இன்னொன்று என்ன தெரியுமா? விற்பனை நிலையம், கொள்ளிடம், சந்தை, எல்லை, வழி என்று ஐந்து இருக்கிறது. சில்க் ரூட் என்று சொல்வார்கள். அக்காலத்தில் எப்படி நம் நாட்டுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் எப்படி வணிகம் நடந்தது என்பதற்கு சில்க் ரூட் என்று பெயர். இதற்கு பிளட் ரூட் என்று பெயர், குருதி வழி என்று பெயர். எங்கு இருக்கிறது, வளர்கிறது, எங்கு இழுத்துச் செல்லப்படுகிறது, எங்கு அடைக்கப்படுகிறது, எந்த எல்லையிலிருந்து ஏற்றப்படுகிறது, எங்கு சிதைக்கப்படுகிறது, இந்த எல்லா வழிகளிலும் தகவல் மையமும், தடுப்பு மையமும், காவல் மையமும் நாம் அமைக்க வேண்டும். ஏதேனும் ஓரிடத்திலாவது செய்ய வேண்டும். நீங்கள் நகரின் நடுப்புறத்தில் இருந்து கொண்டு எங்கோ எவர்களோ எடுத்துச் செல்கிறார்கள், இங்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆக எல்லை வழியில, சேர் வழியில, வரும் வழியில, கொள்ளிடத்தில், சந்தையிலே, அங்கு நாம் அமைக்க வேண்டும். ஒரு சந்தையில எப்படி ஒரு கழிப்பிடம் இருக்கிறது, சந்தையில எப்படி ஒரு தகவலுக்கு காவல் நிலையம் இருக்கிறது, அதுபோல ஆவினங்களின் காவல் நிலையம் ஒன்றும், தகவல் மையம் ஒன்றும் நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் அது தகவல் மையம் என்பது ஒரு சிறு குடில், நிழற்குடையோடு கூடிய ஒரு சிறு இருக்கையிலே அமர்ந்து செய்ய வேண்டிய வேலை, அதற்கு எட்டெடுக்க மாளிகை தேவையில்லை. இவற்றை நாம் உடனடியாக அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எட்டு விதமான உறுதிமொழிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்று கேட்டால், ஒன்று, விற்பனை மறுத்தல். விற்பனை மறுத்தல் என்றால் நாம் விற்கக்கூடாது. அதே போல ஆவினங்களால் வருகின்ற மற்றும் உயிர்வதையால் வருகின்ற, உயிர் தோலால் செய்யப்படுகின்ற எண்ணிலடங்காத பொருள்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவற்றை வாங்கக்கூடாது என்கின்ற ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும். ஏனென்றால் அன்று பிறந்திருக்கின்ற கன்றை அனலன்ன சுடுநீரில் இட்டு அதனுடைய தோலை உரித்து, இப்படி எட்டு தோலை உரித்துத்தான் ஒரு அழகிய ஒரு ஊர்தியை செய்கிறார்கள். ஊர்தியில் இருக்கின்ற இருக்கைக்கு மேற்புற தோல் இடுகிறார்கள் என்று படித்தோம். அதுபோல நாம் விற்பனை மற்றும் அது சம்பந்தப்பட்டுள்ள பொருள்களை வாங்குவதை மறுக்க வேண்டும். இது மறுத்தல். இரண்டாவது, பணி மறுத்தல். அங்கு வேலை செய்கின்ற நம்முடைய தர்மத்தை, இந்த நெறிமுறையை பின்பற்றுகின்ற மரபைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த பணிக்கு போக மாட்டோம், பிச்சை புகினும் அத்தொழில் செய்வோம் என்றிருக்கின்ற உறுதிமொழி அவர்கள் ஏற்க வேண்டும். இது இரண்டு. மூன்றாவது, முதலிலே பணி மறுத்தல், இரண்டாவது விற்பனை முதலானவற்றை எல்லாம் மறுத்தல்.
மூன்றாவதாக ஓதுதல் இதை தெரிந்தவர்களிடத்தெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த உறுதிமொழி ஏற்க வேண்டும் யார் யார் தெரிந்தவர்களோ சொல்ல வேண்டும் உரைத்தல் ஓதல் என்றால் பொதுமக்களுக்கு சொல்லுதல் உரைத்தல் என்றால் இத்தொழிலை செய்பவர்களுக்கு புரியும்படியாக சொல்லுதல் கிளர்ச்சி என்றால் யாரேனும் தவறு செய்து விட்டால் அனைவரும் சேர்ந்திருந்து கிளர்ந்து எழுதல் முறையீடு என்றால் அரசாங்கத்திலேயோ பாராளுமன்றத்திலே மேல் முறையீடு மூன்று முறையீடு காவல் முறையீடு என்பது தடுப்பதற்காக அரசாங்க முறையீடு என்பது மேற்கொண்டு நடவாமல் இருக்க தடுப்பதற்காக பாராளுமன்ற மேல் முறையீடு நீதிமன்ற முறையீட்டுக்கும் மேலே பாராளுமன்ற முறையீடு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒன்று திரண்டு எழுந்து ஆண்டாள் சொன்னது போல மூர் நிமிந்து முழங்கி புறப்பட்டு அனைவரும் இணைந்து இருக்கின்ற அந்த நிலை உருவாகுமானால் இந்தியா முழுவதும் பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர முடியும் அதுதான் பெரிய முறையீடு அதற்கு மேலே எம்பெருமானிடத்திலே முறையிடுவது உயர் முறையீடு ஆக தனி முறையீடு நன்முறையீடு மேல்முறையீடு சிறுமுறையீடு இடைமுறையீடு என்று முறையீடுகளை பல வகையாக பிரித்துக் கொள்ளலாம் இந்த முறையீடுகள் எல்லாம் நாம் செய்து இந்த உறுதிமொழியை மேற்கொள்ள வேண்டும் நான் செய்யேன் யாரையும் செய்ய விடேன் அவர்களுக்கு உரைப்பேன் இதனாலே வரும் பயன்பொருள்களை பெறமாட்டேன் எத்தகைய பொருள் வந்தாலும் பெறமாட்டேன் கிளர்ந்து எழுவேன் அனைவரும் கூடியிருக்கும்படி செய்வேன் நான் எனது என்றில்லாமல் நாம் நமது என்று இணைந்து கிளர்ந்து முறையீடு வரையில் சென்று நம் நாடு முழுவதும் மறுபடியும் ஆவினங்களை தொட்டு வழிபடுகின்ற அதுதான் ஒருபுறம் பார்த்தால் போற்றல் மற்றொரு புறம் போராட்டம் ஒரு புறம் பார்த்தால் பசுக்களை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள் மற்றொரு புறம் அவற்றை செதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய வேடிக்கை மற்றொன்று பசுக்களை எல்லாம் செதித்து விட்டு நாய்களை எல்லாம் குளிப்பாட்டி நன்றாக வைத்து அவர்களை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வீடுகளிலே குதிரைகளை ஓட்டத்துக்காக வைத்து வருடி கொடுத்துக் கொண்டு இதுதான் பிறவி பயன் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் என்று அதையே தன்னுடைய கருத்தும் கண்ணும் கடமையா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த தன்மை ஒரு ஒரு புறமும் இந்த திசை மாற்றத்தை பாருங்கள் இதிலே நாம் உறுதி கொள்ள வேண்டும் இந்த உறுதியின்படி நாம் வாழ்விடம் எல்லா பொருளும் இருக்கிறது அங்கு வந்து எம்பெருமானுடைய உறைவிடத்தை எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்றால் எங்கு கிளர்ந்தட முடியும் எங்கு விசை இருக்கிறது எங்கு முடுக்கம் இருக்கிறதோ அதை சொல்கிறார் பறவையிலே சிறந்தது அன்னம் ஆனால் பறவையிலே சிறந்தது கருடன் என்று சொல்கிறார் ஏனென்றால் அந்த இடத்திலே அன்னமானது அமைதியிலே அறத்திலே பண்பாட்டிலே சிறந்தது புல்லனங்களிலே கருடன் சிறந்ததாய் இருப்பது கருத்தும் கண்ணுமாய் இருந்து கவர்வதனாலே உயர பரப்பதனாலே நிலை பெறுவதனாலே ஆக அந்த சூழ்நிலை போரிடக்கூடிய சூழ்நிலை ஆகியனாலே சிங்கத்தை சொன்னார் அதை வைத்துக் கொண்டு சிங்கத்தை நாம் வழிபட முடியுமா இல்லை அவர்தான் அந்த அவதாரத்தில் சிங்கங்களை வைத்து வருடி கொண்டு வளர்த்து மேய்த்துக் கொண்டிருந்தாரா ஆவினம் மேய்த்தார் கற்றினம் மேய்த்த எந்தை கந்தைபிரான் கருணை கடவுள் நமக்கெல்லாம் அருளும் பொருளும் உரமும் மனத்திட்பமும் வலிவும் கொடுத்து இந்த செயலிலே மேன்மையான நலம் பெறுவதற்கு குருதி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பாரத நாடு குன்றுபோல் மறுபடியும் பெருமை கொண்டு எழுந்து எழுவதற்கு தன்னுடைய தனிப்பெரும் அருளை பொழிய வேண்டும் என்று அவனுடைய தேனார் மலரும் திருப்பாதங்களில் வேண்டி வணங்கி அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடுபெறுகிறேன் நாராயண் நாராயண் நாராயண்